ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஒரு ஹெல்தி லட்டு ரெசிபி. வந்து இங்கே பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதில் தான் நம்ம வந்து லட்டு செய்ய போகிறோம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பச்சை பயிறு வந்து வேறு, இது பாசி பருப்பு. பச்சை பயிறு வந்து கிரீன் கிராம், அது வந்து பெருசாக இருக்கும், அதை உடைச்சது தான் வந்து இது பாசி பருப்பு. நம்ம வந்து பொங்கல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. அது பாசி பருப்பு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே சர்க்கரை ஒரு கப் எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து நான் ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சுகரை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடிச்சு வச்சுருக்கேன். இது ஒரு கப், அது ஒரு கப் எடுத்திருக்கேன் ஸ்வீட்டு. உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்வீட்டு வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை குறைவாக வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் மூணு. நெய், நமக்கு லட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு நெய் தேவையான அளவு நெய். ஸோ இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் பேன் வச்சுட்டேன். இதில் வந்து பாசி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஹீட்டாகவே வச்சு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து கலர் மாறணும், ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக வறுக்கணும், இல்லைன்னா வந்து லட்டோட டேஸ்ட் மாறி போயிடும். இப்போ பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் நான். இது வந்து கொஞ்சம் ஆறுனதும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் லட்டை பிடிக்கலாம். இப்போ பருப்பை எடுத்துக்கிட்டு இந்த பேன் வந்து அந்த சூட்லேயே இந்த ஏலக்காயும் போட்டு கொஞ்சம் அப்படியே சூடு பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வைக்கக்கூடாது, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அந்த பேன் சூட்லேயே வந்து கொஞ்சம் ஏலக்காயை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து இதை வந்து பாசி பருப்பு கூட போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் போட்டு நம்ம பருப்பு கூட பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாசி பருப்பு வந்து மிக்சியில் நான் நல்லா பொடியாக அரைச்சிட்டேன். இதில் வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரையை போட்டுக்கலாம். நான் ஏலக்காயும் பாசி பருப்பு கூட போட்டு நல்லா பொடி பண்ணிட்டேன். இது நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்து நான் அடுப்பில் வந்து பேன் வச்சுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு முந்திரி பருப்பு இன்க்ரீடியன்ஸில் சொல்ல மறந்துட்டேன். நெய் காஞ்சதும் முந்திரி பருப்பு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் லட்டு பிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இதை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை இந்த மாவில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் நெய் ஊற்றி உருண்டை பிடிச்சிக்க போகிறேன். நெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் வந்து உருண்டை பிடிக்க வரும். இது வந்து எல்லா மாவுலையும் நெய்யை ஊற்றிடாதீங்க. முதல்ல கொஞ்சமாக எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இதுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். ஏன்னா இதுக்கு பேரே வந்து நெய்யுருண்டன் தான் சொல்லுவாங்க. பாசி பருப்பு லட்டுக்கு பேர் நெய்யுருண்டன் தான் சொல்லுவாங்க. அதனால் நெய்யில் தான் நம்ம அதை உருண்டை பிடிக்கணும். பாலெல்லாம் ஊற்றி உருண்டை பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் கைக்கு வந்து அழுத்த கொடுத்து இறுக்கமாக பிடிச்சதான் வந்து உருண்டை பிடிக்க வரும். இதே மாதிரியே எல்லா மாவுமே உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான ஹெல்தியான பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு நம்ம போடுறதுனால நல்ல ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. ஈஸியாக செய்யக்கூடியது தான். நெய்யும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெய் சேர்த்துனிங்கன்னா உடம்புக்கு வந்து குழந்தைங்களுக்குலாம் நல்ல ரத்த சுத்திகரிப்பு நடக்கும். மூளைக்கு போகிற செல்லெல்லாம் வந்து நல்லா அது வந்து ஊக்குவிக்கும் நெய்யே. அது வந்து இப்போ இந்த காலத்தில் நெய் ஃபேட்டு ஃபேட்டுன்னு சொல்லி எல்லோரும் வந்து நெய் சாப்பிட்றதில்ல. ஆனால் நெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால தான் இது பேரே வந்து நெய்யுருண்டன் தான் சொல்லுவாங்க பாசி பருப்பு லட்டுக்கு பேர். அதனால் நீங்கள் இதில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.